பழனி மலையாண்டவா, முனை கணுதினமும் பாட வந்தேன் மேலவா.
திங்கள் பாலை என்ற ஐந்து வயது இடங்களிலே குறுஞ்சியினம் சிற்றோரை பரிபாலனம் செய்து வரும் நம்பி தலைவனுக்கும் நங்கை மோகினிக்கும் வள்ளி என்ற பெயரோடு வளர்ப்பு மகளாக வளர்ந்து வருகிறேன். கூட விளக்கப்படி பருவமடைந்த பெண்கள் எல்லாம் தனிக்காவல் புரிய வேண்டும், ஆண்கள் உழுது பயிரிட்டு வேட்டைக்கு செல்ல வேண்டும். இது எங்களுடைய இனவழக்கமாக நடந்து வரக்கூடிய ஒரு சம்பிரதாயம். அதற்கென என்னுடைய தந்தை முருகப்பெருமானுக்காக திணை விதைத்து திணை பயிர்களை எல்லாம் என்னை குறைக்காதீங்கன்னு திணை பயிர்களை எல்லாம் பறவைகள் சேதாரம் செய்ய குறைஞ்சிருச்சு. சேதாரம் செய்து விட வண்ணம் கண்ணுமா முதல்ல நான் வெளியில வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படியே வைங்க. அப்பா காவலுக்கு போக சொல்லியிருக்காருன்னு அதுதான் விஷயம். இப்ப இப்ப இல்ல எப்பயுமே அதுதான் விஷயம். காவலுக்கு போறது முருகப்பெருமானுக்காக திணை பயிர்கள் எல்லாம் திணை புணத்தில் விதைக்கப்பட்டுள்ளது. திணை பயிர்களை எல்லாம் பறவைகள் கொய்து விடா வண்ணம் கண்ணும் கருத்துமாக ஆடோணம் சோ என்று பறவைகள் எல்லாம் விரட்டணுமா? ஆமா, எங்க போய் ஈசல் தான் விரட்டணும் போலயே. பறவை விரட்டுறதுக்கு இல்ல, ஈசல் தான் விரட்டணும். இப்படியே இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல, அதிகமா வந்துச்சுன்னா ரொம்ப சிரமம். சரி இருக்கட்டும், அதனால எது எப்படினாலும் சரி காவலுக்கு போகணும். பறவைகள்லாம் எச்சில் படுத்தவும் கூடாது. எச்சில் படுத்தாம எதையாவது கடவுளுக்கு படைக்கணும்னா முடியுமா? அது சிரமம் தானே. பாலை கொண்டு போய் அபிஷேகம் பண்றதுக்கு முன்னாடி கன்று பாலை எருந்தி அதன் பிறகுதான் அபிஷேகத்துக்கே கொண்டு போறோம். அதெல்லாம் முடியாது. இருந்தாலும் பறவைகள் எல்லாம் திணைக்கெதிரை சேதாரம் செய்து விட வண்ணம் கண்ணும் கருத்துமாக பறவைகளை போய் விரட்டணும். திணைக்கு துணைக்காக நான் செல்கின்றேன். எனக்கு துணைக்காக ரெண்டு பேர் வராங்க. ஒன்னு தோழி, இன்னொன்னு எங்க அண்ணன். எப்பயுமே தோழி மாதிரி ஒரு பெண் வருவாங்க. நீங்க எல்லாம் ரொம்ப முகமலர்ச்சியோடு இருப்பீங்க. இன்னைக்கு அண்ணே வராரு, அப்பையும் சிரிச்சுக்கிட்டேதான் இருக்கணும் நீங்க. அதனால என்னுடைய அருமை சகோதரர் வர அவர்கள்லாம் அழைச்சிட்டு போய் சிறப்பான முறையில அப்பா கொடுத்த கடமைய என்ன கொடுத்தாரோ அந்த வேலையை சிறப்பாக செய்து முடிக்கணும். ஆமா, அந்த வழியில சீக்கிரமா போகணும் காவலுக்கு. அப்பா முருகனுக்கு காவல்னு சொன்ன உடனே வேணான்னு சொல்ல முடியுமானே? கரும்பு திங்கிறதுக்கு கூலியா? கரும்பை சும்மா கொடுத்தாலே சாப்பிட பிடிக்கும். கூலியை கொடுத்து சாப்பிட சொன்னா வேணான்னு சொல்ல முடியுமா? அது மாதிரி முருகப்பெருமானுக்கு திணை காவல்னு சொன்ன உடனேயே மனசுக்குள்ள அப்படி மட்டற்ற மகிழ்ச்சி வந்துருச்சு. முருகன் அப்படின்ன உடனேயே அழகன் இளமை அப்படின்னு பல அர்த்தம் இருக்கு. முருகன்னால எனக்கு ஒரு அவ்வளோ சந்தோஷம். அவருக்கு தான் இன்னைக்கு காவல். காவல் நல்லபடியாக சிறப்பான முறையிலே காவல் நடந்தேற வேண்டும். ஆமா, காவலுக்கு செல்வதற்கு முன்பாக தெய்வங்களை எல்லாம் வணங்குவோம். நல்லதே நடக்கட்டும். அன்னதான பிரபுவி சரணம் ஐயப்பா, ஆரியன் காபுரைகணி சரணம் ஐயப்பா. சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா, அன்னதான பிரபுவே
சபரிமலையிலே அருள் பாலச்சிட்டிருக்கார் எம்பெருமான் ஐயப்பன் பூதநாதனாக. ஆமா, பூதநாதனாக ஐயப்பன், கணங்களுக்கெல்லாம் அதிபதியாக கணநாதனாக விநாயக பெருமான், விநாயக பெருமான் சுவாமிக்கே நாதனாக, சிவனுக்கே தலைவனாக, அருள் பெரும் ஜோதியாக விளங்கக்கூடிய நையனுக்கே தலைவனாக விளங்கக்கூடிய குருவாக இருக்கக்கூடிய அந்த பெருமை என் இறைவன் முருகனை தவிர வேற யாருக்கு இருக்கு? அவ்வளவு பெருமை அவருக்கு தான், அப்பேற்பட்ட ஒரு தெய்வம். ஆமா, அதனாலதான் குருவாக வந்து அருள் பாலிக்க வேண்டும் முருகா அப்படின்னு அருணகிரிநாத சுவாமிகள் வேண்டிக்கிட்டார். செம்மான் மகளை திருடும் திருடன், பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அப்படின்னாங்க. ஆமா, இந்த முதல் வார்த்தையை விட்டுல அதை நான் பேச முடியாது. பெம்மான் முருகன் பிறவான் இரவ, இந்த உலகத்துல சிவபெருமான் பிறந்தார், அவருக்கு ஒரு பிறந்த நாள் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இறந்த நாள்னு இருக்கா? இல்ல. முருகப்பெருமான் பிறந்தார் இறந்தார்னு இருக்கா? கிடையாது. என்ன, பிறப்பு இறப்பெல்லாம் இல்லாத தெய்வம். அதனாலதான் பெம்மான் முருகன், மிகப்பெரியவன் முருகன் பிறவான் இரவான். பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, எப்பொழுதுமே இளமையோடு அழகாக இருக்கக்கூடிய ஒரு தெய்வம்னா நான் வணங்குற என் முருகன் தான். ஞானத்தின் சுரூபமே முருகப்பெருமான் தான், அவருக்கு தான் இன்னைக்கு காவல். ஆமா, என்னென்ன இப்படி காவல்னு இப்படி பண்ணிக்கிறேன் அர்த்தம். அதனால இப்ப பொதுவாக சொல்லுவாங்களே, ஆம்பளைக்கே பிறந்தவர்னா அது முருகன் தான். சிவனுடைய நெற்றிக் கண்ணில் இருந்து அருவும் உருவமாகி அனாதையாய் பழவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோ ஒரு மேனி யாரும், கருணைகோர் முகங்கள் ஆறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டு ஒரு திரு முருகன் வந்தான் உதித்தன உலகமுய்ய அப்படின்னு அந்த உலகம் உய்யக்கூடிய அளவுக்கு, ஆயிரம் கோடி சூரியன் சேர்ந்தா எவ்வளோ பிரகாசமா இருக்குமோ அப்படி பிரகாசமா அவதாரம் பண்ணி வந்தவர் தான் முருகன். என்னடா அவங்க முருகா முருகான்னு அவரையே சொல்லிக்கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறீங்க? பார்த்தாலே தெரியுது, முகத்தை பார்த்தாலே நான் வந்திருக்கிறதே முருகனுக்கு தானே. அப்பா கிட்ட சொல்லிடாதீங்க, உங்களை நம்பி யாருக்குமே தெரியாதுன்றனாலதான் உங்ககிட்ட மட்டும் சொல்றேன். முருகனுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டானே, அதுதான். அண்ணே, நீங்க போய் வெளியில ரொம்ப சாதாரணமா சொல்ல முடியாது, பெருமையா சொல்லணும். உங்க தங்கச்சிய வந்து முருகனுக்கே கட்டி கொடுக்க போறீங்க, தெய்வத்தோட சம்பந்தம் வச்சுக்க போறீங்க. குடும்பம் சாதாரண குடும்பமா? மாமனாரு, மாமியாரு, கொழுந்தனாரு, மச்சனே, பெரிய குடும்பம். இந்த பெரிய குடும்பம் 30 கோடி தேவர்கள் இவ்வளவு பேர் இருக்காங்க, எப்படி சமைச்சு போட போறேன்றத நினைச்சாதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதனால காவலுக்கு போகணும். ஆமா, என்ன, நான் விரும்புற முருகன் வந்து சாதாரண எல்லாம் கிடையாது, எங்க திரும்பினாலும் படை வீடுதான். ஆமா, இந்த பக்கம் போனீங்கன்னா பழனி பக்கம் போனீங்கன்னா நீங்க பொள்ளாச்சி பக்கம் போனீங்கன்னா பழனியிலே தங்கிக்கலாம். அப்படி ஒரு படை வீடு ஊரையே நாங்க வீடா வச்சிருக்கோம்னா பாத்துக்கோங்க. மதுரைக்குள்ளேயே ரெண்டு படை வீடு வச்சிருக்கோம், ஒண்ணு திருப்பரங்குன்றம், இன்னொன்னு பழமுதிர்ச்சோலை. இந்த பக்கம் மதுரை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு படை வீடு, முடியும் பொழுது ஒரு படை வீடு. என்னமோ மாதிரி இருக்கு, பேசா இருக்கானே, அது என்னன்னு சொல்ல தெரியல. இந்த பக்கம் கடலோரமா தான் நாங்க தங்குவோம் நீங்க நினைச்சீங்கன்னு வைங்களேன். திருச்செந்தூர், திருச்சி ரளவாய், அதுக்கு ஒரு சிறப்பு இருக்கு. இப்படி எல்லாம் ஒவ்வொரு படை வீட்டுக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்கு, பெருமை இருக்கு. முருகனுடைய பெருமை சுள்ளில் அடங்காது. மறைகளின் முடிவால் வாக்கால் மனதினால் எழக்கூடாமல் நிறைவுடன் யாண்டுமாகி நின்றிடும் நிமிட மூர்த்தி ஆறுமுக உருவாய் தோன்றி மறைகளினுடைய முடிவால் வாக்கால் வேதங்களே முடிஞ்சான அவருடைய பெருமைகள் சொல்லில் அடங்காத அவ்வளவு பெருமை இருக்கு. இதெல்லாம் தனிமையா இருந்து பேசாம சந்திக்க வேண்டிய ஆள சந்திச்சு, என்ன சந்திச்சுன்னா என்ன சந்தியெல்லாம் சிரிக்காதுனே, சந்திச்சு கழகத்தை நடத்திக்கலாம் வரட்டும். ஆமா, அதனால எதுவும் நடக்கும், எல்லாரும் தயாரா இருந்துக்கங்க. எதுக்கு எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கா? அந்த மாதிரி எல்லாம் சண்டை வராது, கவலைப்படாதீங்க. ஏன்னா அடிதடி இந்த வெட்டு குத்து இதெல்லாம் கூட சரியாயிரும்னே, இந்த பேச்சு வார்த்தையினால சண்டை வருது இல்ல, அது சரியாகிறதான் சிரமம். ஏன்னா இருக்கிறதுலயே ரொம்ப தீனால் சுட்டபுன் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவிடு, நாங்க நெருப்பு வச்சு சுட்டுட்டா கூட ஆறி போயிடுமா. ஆனா சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த வார்த்தைக்கு தான் ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகுறதும் பேச்சுவார்த்தை தான். சும்மே இருக்காது, சும்மா சாதாரணமா பேசிக்கிட்டே இருக்கும் பொழுது பெரிய சண்டை வந்துடும், அதுக்கு காரணமும் பேச்சுவார்த்தை தான். மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் ரொம்ப சுலபமா தீர்த்து முடிஞ்சு போறதுக்கும் காரணம் என்ன? அதுவும் பேச்சுவார்த்தை தான் காரணம். அதனால அந்த வகையில பேசி முருகனுடைய பெருமையை பேசிக்கிட்டே இருக்கலாம், சீக்கிரமா போனோம். முருகனை மனசுல நினைச்சு மணிகே மணிக்குயிலே மாலகிடம் கதிரழகே கொடிகே கொடிமலரே கொடிகிடகின் நடைகழகே மணிகே மணிக்குயிலே மாலகிடம் கதிரழகே
சிவன் மேல கடவுள் மேலேயே வரும் பொழுது இங்கேயும் எனக்கு காதல் தான் முருகன் மேல காதலாகி கசிந்து ஒவ்வொரு நாள் நினைச்சு ரொம்ப உருகி போய்கிட்டே இருக்கேன். ஆமா இந்த உருக்கத்துக்கெல்லாம் காரணம் என்னன்றீங்க? என் பக்கத்திலேயே நான் நினைக்கிறேன் முருகன் இல்லையே. இப்படியே நல்லது இப்படியே இருக்கவா இப்படியே தான் இருப்பேன் பிரச்சனை இல்லை. அதனால சீக்கிரமா திருமணம் முடிச்சுக்கிறனோ எனக்கு திருமணம் ஆனாதான் உங்களுக்கு எல்லாம் நல்லது நடக்கும்னு சொல்ல வந்தேன். திருமணம் எத்தனை தடவை பண்றது உங்களுக்கு? ஆமா சீக்கிரமா போகணும். தோழிகள்கிட்ட வந்து முதல்ல என்னுடைய காதலை என் தோழிகிட்ட சொல்லணும். அதுக்கப்புறமா தோடி போய் தானா அப்பா கிட்ட சொல்லு. ஒரு ஆள்கிட்ட சொன்னா போதும் ஊருக்கே தெரிஞ்சிடும். நம்ம எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது அதுல. அதனால எப்படி என்ன அப்படின்னா வெடல புள்ள நீ செத்துக்கு சிவத்த புள்ள பாசத்துக்கு அழகர் மன காத்து வந்து தூது சொன்னாதோ மறுபடி உருகி கரைச்சு வாழ வைக்க
சொன்னாரோ அழகர் மழை காத்து வந்து தூது சொன்னார்.